Hello friends, welcome to Birds and tEcHNicAl. In this video, we will talk about finches in the wheat. We will talk about the in the video. We will talk about the male and female in the video. We will talk about the video. We will talk about the channel. Subscribe to the bell button and click on the bell button. In the video, we will like, share, and comment. Hello friends, finches were 4 number pusa na vandu vaangirukken rendu zebra finches albino finches vandu rendu vaangirukken adoda rate pathina 800 rupees finches oda gauge size pathina single pair ku vandu 1.5 to 2 irukkanum maximum ennoda gauge size vandu romba perusu idu idhula or 4-5 pair kitta nama vandu valakalam na vandu pet shop la da indha bird vandu vaangi vandhen Pet shop learning on the Wanga Sola on the active or grip bird on the Ning on the Pathuang Epime Apada on the Nalarco. Pairs under the Wangina bird, Ulugon the Nalaver Konguluga. Ada on the Sikhim when the Jodi send the Sikhim Ulugon the Eguico. Zebra princess love on the male and female on the Epri Pakatana. Male Kwanda, the big Pathina Uluga, red color Lerco. Female Gwanda, orange color Lerco Epime. ரெண்டாவது மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கீழ வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு சிம்பல் மாதிரி ஒன்னு இருக்கும் ஆரஞ்சு கலர்லயோ அப்படி இல்லனா yellow கலர்லயோ ஒரு சிம்பல் மாதிரி இருக்கும் ஃபெமேலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கீழ ஒரு சின்ன கோடு மாதிரி இருக்கும் லைட்டா கருப்பா black கலர்ல இருக்கும் அவ்வளவுதான் டிஃபரண்ட் அது அல்பினோ ஃபின்சஸ்ல பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து அதே மாதிரி வந்து அதோட பீக் வந்து red கலர்ல இருக்கும் ஃபெமேலுக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அல்பினோ ஃபின்சஸ்ல வந்து சில பேர்ட்ங்களுக்கு வந்து அதோட பீக் பாத்தீங்கன்னா மேலுக்கும் ஃபெமேலுக்கும் வந்து சேமா தான் இருக்கும் அது வந்து நாம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாவா இருக்கும் அதோட சவுண்ட் வச்சு தான் நாம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃபின்சஸ்ல வந்து மேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டு பாடும் ஃபெமேல் வந்து பாட்டு பாடாது பாட்டு பாடுனா பழைய பாட்டு பாடுமா புது பாட்டு பாடுமா சொல்லிட்டு கேட்காதீங்க நான் அத சவுண்ட் தான் சொல்றேன் நான் மேல் பாத்தீங்கன்னா கண்டினியூவா வந்து சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும் ஃபெமேல் வந்து சிங்கிள் சவுண்ட் தான் எப்பவுமே கொடுக்கும் அதை வச்சியும் நாம வந்து மேல் ஃபெமேல் வந்து கண்டுபிடிக்கலாம் நாம ஃபின்சஸ் வந்து மேட்டிங் சவுண்ட்னு ஒன்னு கொடுக்கும் அது வந்து ஒரு 4-5 மாசத்துல தான் நமக்கு வந்து தெரியும் அதை வச்சியும் நாம வந்து மேல வந்து கண்டுபிடிக்கலாம் அப்புறம் ஃபின்சஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்போம் பட்ஜஸ்க்கு கொடுக்கறோம்ல நாம வந்து தேனை அது வந்து கொடுக்கலாம் ஃபின்சஸ்க்கு அப்புறம் வந்து பச்சை பயறு வந்து ஊற வச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் கோதுமை வந்து நல்லா ஊற வச்சு கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி அதுக்கு அப்புறம் கீரை வகைகள் எல்லாம் எல்லாமே கொடுக்கலாம் மிக்சிங் சீட்ஸ் வந்து எல்லாமே கொடுக்கலாம் அதோட ப்ரீடிங் டைம்லலாம் நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட் வந்து எப்பவுமே ஃபின்சஸ்க்கு வந்து கொடுக்கணும் ஃபின்சஸ் கேஜில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் வந்து கட்டில் ஃபிஷ் போன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து 100 gram 20 rupees சொல்லிட்டு தான் விற்கிறாங்க ஏன்னா ஃபின்சஸ்க்கு வந்து அது ரொம்பவும் வந்து அவசியம் தேவை அதுக்கு வந்து கால்சியம் சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபின்சஸ்க்கு அதனால் எப்பவுமே கேஜுக்குள்ளே கட்டில் ஃபிஷ் போன் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் ஃபின்சஸ்க்கு வந்து ப்ரீடிங் டைமில் வந்து எந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்லாம் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து ஃபின்சஸை பற்றி வந்து போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதை போயிட்டு வந்து பாருங்கள் லிங்கில் கொடுக்குறேன் நான் அப்புறம் ஃபின்சஸோட மேட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 seconds தான் இது ஃபின்சஸோட இன்குபேஷன் டைம் பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆகி 1 week வந்து எக் வச்சிரும் அது அதுக்கப்புறம் 14 days வந்து சிக்கு வந்து ஹேச் ஆகிடும் அதுக்கப்புறம் 20 days வந்து பானையிலேருந்து வெளியில் வந்துடும் உங்களுக்கு சிக்கு வந்து என்றைக்கு வெளியில் வந்து தானாக சாப்பிட ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வேறு கேஜில் விட்டால் போதும் அது வரைக்கும் எடுக்கக்கூடாது ஃபின்சஸ் கேஜ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ண சொல்ல அதை கரெக்டான இடத்துல வந்து செட் பண்ணணும் ஏன்னா அது வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது அது கொஞ்சம் சவுண்டு கேட்டால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப கத்த ஆரம்பிக்கும் அது அப்புறம் பள்ளி பூனை இதெல்லாம் தொந்தரவு பண்ணாதபடி உங்கள் ஃபின்சஸை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதனால் கரெக்டான இடத்துல வந்து உங்கள் ஃபின்சஸ் கேஜை வந்து செட் பண்ணுங்கள்
பள்ளிலாம் ஃபின்ச்சஸோட முட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுரும் வெளியில், அப்படி இல்லை சிக்கை வந்து சாப்பிட்றோம், இது மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அப்புறம் ஃபின்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து என்ன மாதிரி வைக்கலாம்னா, இது மாதிரி கூடையும் வைக்கலாம். நீங்கள் இந்த கூடை ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இது கடையில் விற்கிறாங்க. அப்படி இல்லைனா பானை கூட நீங்கள் வந்து செட் பண்ணலாம், பானையில் வச்சா கூட அது வந்து கூடு கட்டி அது வந்து எக் வைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைனா பெயிண்ட் பக்கெட் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வந்து மேலே வரைக்கும் லைட்டாக வந்து கட் பண்ணி வைக்கலாம். அப்படின்னா உட் பாக்ஸ் கூட வைக்கலாம். ஃபின்ச்சஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எது வச்சாலும் அதில் வந்து அது கூடு கட்டி எக் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வச்சால் மட்டும் அதுக்கு வந்து பத்தாது, அதுக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்லாம் நீங்கள் வந்து கீழே வைக்கணும். அதுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் வைக்கணும்னா, தேங்காய் நார் இருக்குல்ல அதை வந்து சின்னதாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்க, சின்னதாக பிச்சு 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 உள்ளே வைங்க நீங்கள். அப்படின்னா காட்டன் பஞ்சு வைக்கலாம், அப்படின்னா ஏ ஃபோர் ஷீட் இருக்குல்ல அது வந்து அப்படியே கிழிச்சிங்க, துண்டு துண்டாக கிழிச்சி அதையும் வந்து உள்ளே வைங்க, கீழே போடுங்க நீங்கள் எதனா ஒரு ஓரத்தில் வைங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக வந்து கூடு கட்டிடும். உங்களுக்கு மேல் தான் எப்பவுமே வந்து கூடு கட்டும், ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து உங்கள் ஃபின்ச்சஸ்க்கு விட்டமின் டானிக் வந்து தண்ணியில் கலந்து கொடுங்க, அப்போ தான் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது. அப்புறம் வாட்டர் வந்து டெய்லி வந்து சேஞ்ச் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து நிறைய டிசீஸ் வரும். அப்படி அப்படியே வச்சிங்கன்னா நீங்கள் 2 நாள் 3 நாள் தண்ணிலாம் அதுக்கு வந்து வைக்கக்கூடாது, டெய்லி வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் வந்து தொந்தரவு பண்ணாதபடி அதை வந்து பார்த்துக்கணும். அப்படி வந்து தொந்தரவு பண்ணாதபடி இருந்தால் தான் அது வந்து சீக்கிரமாகவே எக் வைக்கும் உங்களுக்கு. வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்கள் கேஜெல்லாம் வந்து சுத்தமாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு வந்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் கேஜ் மேலெலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து தெளித்து விடுங்க, அப்போ தான் பேக்டீரியாலாம் இருக்காது உங்கள் கேஜில். என்னோடய பேர் வாங்கி ஒரு 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே ஜீப்ரா பின்ச்சஸ் பார்த்திங்கன்னா மேல் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சு, கூடுக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு அந்த நார்லாம் கொண்டு போய் வச்சுருக்கு. நிகமாக சீக்கிரமாக எக் வைக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். அப்புறம் ஃபின்ச்சஸ் கேஜை வந்து வெயில் படுற இடத்துலலாம் நீங்கள் வந்து வைக்காதீங்க, வெயில் நல்லா சுள்ளுன்னு வந்து அது மேலே பட்டுச்சுன்னா இறக்கத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியமாக வந்து வெயில் இருக்கிற இடத்துலையே வைங்க, கேஜை வந்து மூடியே வைங்க எப்பவுமே மேலெலாம் டாப்பில் நீங்கள். அது மாதிரி மழை காலத்துலேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக துணி போட்டு எல்லாமே லாக் பண்ணி வைங்க, முடிஞ்சால் ஒரு குண்டு பல்ப் ஒன்று அந்த இடத்துல வந்து போட்டு வைங்க, இல்லைனா வந்து ஃபின்ச்சஸ்க்கு வந்து ரொம்ப குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபின்ச்சஸை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் வர வீடியோக்களில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் சோட்டு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் வாட்டர், சேவ் பேர்ட்ஸ், சேவ் ஃபியூச்சர்.